Hi friends, welcome back to my channel Home Entertainment and Blog. இன்னைக்கு என்ன ஒரு நியூ செட்டப்னு சொல்லி பாக்குறீங்களா? இன்னைக்கு வந்து சமைக்க போறது கிடையாது. இன்னைக்கு வந்து ஒரு சின்னதா வந்து ஒரு பாடி கேர் பத்தி தான் பார்க்க போறோம். வீட்டிலே இருந்து நம்ம கால்களை வந்து எப்படி வந்து ஈஸியா பராமரிக்கலாம். ஏன்னா இப்ப இருக்க லேடிஸ் வந்து மோஸ்ட்லி வந்து பேபிஸ் வச்சுருக்கவங்க, குட்டீஸ் எல்லாமே இருக்கவங்களாம் வந்து கண்டிப்பாக வந்து அவங்களால டைமே கிடைக்கிறது இல்லை. பார்லரில் போய் அவங்களால பண்ண முடியறது கிடையாது, ரொம்ப கஷ்டப்படுவாங்க, கால் ஃபுல்லாக கண்டிப்பாக வெடிப்பு அதிகமாக இருக்கும். ஸோ அதை வந்து வீட்டிலிருந்தே நம்ம ஈஸியாக எப்படி பண்ணலாம், நான் எப்படி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ பிஃபோர் பேபிங்கும் போது நம்ம நல்லா வந்து நம்ம நல்லா பாடி மெயின்டைன் பண்ணிக்குவோம். பட் ஆஃப்டர் பேபிங்கும் போது அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இது ஒரு சிம்பிள் டிப்ஸ் தான், வீட்டிலிருந்தே எப்படி ஈஸியாக நம்ம கால் வந்து நீட்டாக வச்சுக்க முடியும், வெடிப்பு இல்லாமல் வச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். என் சேனல் இதை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது ஃபஸ்ட்டு பாருங்கள், என்னோடய காலில் இந்த அளவுக்கு வெடிப்பு இருக்குது. ஸோ பாருங்கள் இப்படி இருக்குது பாருங்கள். இதெல்லாம் நான் வந்து கொஞ்ச நாள் விட்டு வச்சிட்டேன் நான், சரி வீடியோ எடுக்கிறதுக்காக. ஏன்னா நான் வந்து அப்பப்போ மோஸ்ட்லி வந்து எல்லாமே கிளியர் பண்ணிடுவேன், இது எல்லாமே விட்டு வச்சிட்டேன் நான். வீடியோ எடுக்கும்போது வந்து நம்ம எல்லாத்துக்கு கூட ஷேர் பண்ணிக்கலாம் எப்படி இது பண்ணணும். கிட்டத்தட்ட 1 மந்த்தாக வந்து நான் காலை வந்து சுத்தமாக எதுவுமே பராமரிக்கல, அதனால தான் இப்படி இருக்குது. இதை எப்படி வந்து க்ளீனாக நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஆக்குறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து நெயில் பாலிஷ் ரிமூவர் எடுத்து க்ளீன் பண்ணிக்கிறேன். நீங்கள் நெயில் பாலிஷ் போடலைன்னா நீங்கள் விட்டுருங்க. ஸோ க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ப்ராசஸ் பார்க்கலாம். ஸோ ரிமூவர் போட்டுட்டேன், ரிமூவர் வச்சு எல்லாம் க்ளீன் பண்ணிக்கலாம். காலை நெயில் எல்லாமே க்ளீன் பண்ணிக்கோங்க, அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். இதை நான் அடித்து ரொம்ப நாள் ஆச்சு, க்ளீன் பண்ணவே இல்லை. கட் பண்ணி எடுத்துடலாம். நெயில்ஸ் நீங்கள் வந்து கட் பண்ணாவே வந்து பார்க்க ரொம்ப நல்லா இருக்கும் காலு. அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட் இருக்கு இல்லைங்க நெயில் கட்டரில், ஸோ இது வீட்டில் இருந்து நம்ம க்ளீன் பண்ணுறது தான். இந்த பாயிண்ட் வந்து இந்த கால் பெருவரல் சைட்லாம் வந்து கண்டிப்பாக வந்து ஏதாச்சும் டர்ட்ஸ் இருக்கும், அதை க்ளீன் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துருங்க பாருங்கள். எப்படி இருந்தாலும் நம்ம கால் அழுக்கு சேரும், வெளியில் நடக்கிறோம், ஸ்லிப்பர்ஸ் இல்லாமல் நடக்கும்போது கண்டிப்பாக அழுக்கு சேரும். க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு குட்டிஸ்லாம் தூங்குகிற டைமும் அந்த டைம் பார்த்து நம்ம க்ளீன் பண்ணோம்னா இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே கட் பண்ணியாச்சு, நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இதில் வந்து லெமன் வந்து இப்போ கட் பண்ணி போடணும். லெமன் கொஞ்சம் எல்லாம் பச்சையாக இருக்குது, கீழே ஒன்று பழுத்துட்டு விழுந்திருக்கு, எடுத்துக்கிறேன். லெமன் எடுத்தாச்சு. இதில் என்னென்ன ஆட் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ரோஸ் பெட்டல் ஃபுட் சோக் அப்படின்னு போட்டிருக்காங்க. இது வந்து கிட்டத்தட்ட கல் உப்பு மாதிரி ஹெர்பல் வைப்ஸ்னு சொல்லி எங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுதான் போடணும்னு கிடையாது, நம்ம வீட்டில் நார்மலாக யூஸ் பண்ணியிருக்கோம்ல கல் உப்பு, அது கூட போட்டுக்கலாம். இது கிடைச்சதுன்னா இது வாங்கிக்கோங்க, எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். கல் உப்பு தான், கல் உப்பில் கொஞ்சம் ஃப்ளேவர்ஸ் மாதிரி ஆட் பண்ணி பண்ணியிருக்காங்க. இது வந்து ஃபுட் சோக்கு, காலை வந்து ஊற வைக்கிறதுக்காக பண்ணுறது. இது கிடைக்கலனா சப்போஸ் நீங்கள் இது மாதிரி நிறைய இடத்துல கிடைக்குது, சப்போஸ் இது கிடைக்கலனா கல் உப்பு யூஸ் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து நல்ல வெதுவெதுப்பான ஓரளவுக்கு சூடு, நம்ம கால் தாங்குற அளவுக்கு சூடான தண்ணி வச்சுருக்கேன். நம்ம நல்லா ஓரளவுக்கு சூடாக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும், நல்லா உட்காந்து நேரம் ஊற வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் தண்ணி வந்து இந்த மாதிரி சூடான தண்ணி ஒரு டப்பில் வந்து வச்சுக்கோங்க. ஸோ கொஞ்சம் இது இருக்கு இல்லைங்க, இதை ஆட் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க, கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. லெமன் வந்து போட்டு இதுக்கு புளிஞ்சு விட்டுக்கலாம், நல்லா கிளென்சிங் ஆகும். லெமன் போட்டோம்னா கால் இருக்கிற அழுக்கு எல்லாமே க்ளீன் ஆகி வரும். இதை அப்படியே உள்ளே போட்டுருங்க லெமனையும், இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க, அந்த சால்ட் எல்லாமே மிக்ஸ் ஆகட்டும். தென் என்ன ஆட் பண்ணுறேன்னா, ஷாம்பு ஏதாச்சும் ஒரு ஷாம்பு இல்லைன்னா சோப்பு, பாடி வாஷ் அது மாதிரி ஏதாச்சும் ஆட் பண்ணிக்கலாம். கால் வந்து சுத்தமாகிறதுக்கு தான் இதை வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். கொஞ்சமாக வந்து ஷாம்பு ஆட் பண்ணுறேன் நான். சும்மா ஒரு பார்லர் ஃபீல் வர்றது, பார்லர் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வர்றதுக்காக அங்கங்கே வந்து ஃப்ளாஸ் ஆட் பண்ணிக்கலாம். பார்லர்லாம் போடுவாங்க இது மாதிரி ஃப்ளாஸ் வந்து போட்டுப்பாங்க, பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ரோஸ் கிடச்சிதுன்னா ரோஸும் போட்டு வைங்க, பார்க்கவும் நல்லாயிருக்கும், நல்ல வாசமாகவும் இருக்கும். இந்த மாதிரி ஃப்ளாஸ் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன்.
வந்து கால் வந்து எடுத்து உள்ள வச்சு கிட்டத்தட்ட ஒரு 5 to 10 minutes 5 நிமிஷம் ஊறினா போதுங்க, ரொம்ப நேரம் தேவையில்லை. அந்த சுடுதண்ணியில வெது ஊற வச்சுக்கலாம். நல்லா வெது வெதுன்னு காலுக்கு இதமா இருக்கும். என்னதான் வந்து நம்ம சுடுதண்ணி ஊத்துனாலுமே வந்து காலுக்கு மட்டும் வந்து நீங்க வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து பாருங்க. பாடி ஃபுல்லா ஒரு ரெஃப்ரெஷிங்கா இருக்கும், நல்லா வெது வெதுப்பா இருக்கும், ஜாலியா இருக்கும். இந்த மாதிரி மந்த்லி ஒன்ஸ் பண்ணுங்க, கால் சுத்தமா இருக்கும். இதுக்கு வந்து மெயினா என்ன பண்ணணும்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஸ்க்ரப் பண்ணுவோம். இந்த ஸ்க்ரப்பர் வந்து யூஸ் பண்ணுங்க. இந்த ஸ்க்ரப்னா இதே மாதிரியே கிடையாது, இந்த மாதிரி பிளாக் கலர்ல இருக்கும். நீங்க ஸ்க்ரப்பர் பாத்தீங்கன்னா இதுலயே வந்து சில்வர் கலர்ல ஸ்க்ரப்பர் இருக்கும், அதை யூஸ் பண்ணீங்கன்னா தோல் வந்து உறிஞ்சிரும். இந்த மாதிரி யூஸ் பண்ணீங்கன்னா நல்லா வந்து இந்த டெட் செல்ஸ் மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு கால் நல்லா கிளியரா கொடுக்கும். ஸோ நான் வந்து எனக்கு பெஸ்ட்டா இருக்கு, இதுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. லைட்டா தேய்ச்சாவே வந்து டெட்சல்ஸ் எல்லாமே போயிருது. வீக்லி ஒன்ஸ் வந்து நான் சும்மா தேய்ச்சிக்குவேன், மந்த்லி ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி வந்து பண்ணிக்குவேன், பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே, கொஞ்ச நேரம் 5 நிமிஷம் ஊறட்டும். இப்போ அந்த ஷாம்பு போட்டிருக்கீங்க இல்லையா, அதனால கொஞ்சம் வந்து தண்ணி நல்லா வலுவலுப்பா இருக்கும். நல்லா காலை வந்து தேய்ச்சி விடுங்க. பாருங்க, கால் இருக்கிற அழுக்கு எல்லாமே ஓரளவுக்கு சுத்தமா போயிடும். அந்த சூடான தண்ணியை நம்ம பண்ணும்போதே ஃபஸ்ட்டு எவ்வளோ அழுக்காக இருந்துச்சு, இப்போ நம்ம க்ளீனாக இருக்குது பாருங்க, சுத்தமாயிரும். இதுக்கப்புறம் நம்ம ஸ்க்ரப்பர் பண்ணலாம். இப்போ காலை பாருங்கள், இதை இந்த இந்த இடத்துல வெடுப்பெல்லாம் இருக்குது. இப்போ இதை ஸ்க்ரப் பண்ணலாம். ஸ்க்ரப் பண்ணும்போதே தெரியும் டெட் செல்ஸ் எல்லாமே இதான் உதிர்ந்து வரும். இந்த மாதிரி நீங்கள் மந்த்லி ஒன்ஸ் பண்ணுங்கள், அதிகம் தேவையில்லை. மந்த்லி ஒன்ஸ் பண்ணால் போதும். ஃபர்ஸ்ட் வந்ததுக்கு வித்தியாசம் தெரியும் பாருங்க. நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் நான். இந்த ஏரியாவும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு, எனக்கு தோலே உறிஞ்சிருச்சு நடந்து நடந்து. அதையும் ஸ்க்ரப் பண்ணி காட்டுறேன். ஸ்க்ரப் பண்ணும்போது பாருங்கள் டெட் செல்ஸ் பாருங்கள், இதா இது எல்லாமே வந்து டெட் செல்ஸு. ஸோ அது எல்லாமே உதிர்ந்து வந்துடும், நம்ம காலும் நல்லா க்ளீனாக நல்லாயிருக்கும். எவ்வளோ டெட் செல்ஸ் இருக்குது பாருங்கள், நான் கிட்டத்தட்ட 1 month நான் பண்ணாமல் இருக்கங்காட்டி டெட் செல்ஸ் நிறைய சேர்ந்துருச்சு. இதா எல்லாமே டெட் செல்ஸ். இப்போ அதை கலர் டோட்டலாக கலர் சேஞ்ச் ஆகும் தெரியும். இது சுத்தமாக எடுக்கணும், இந்த டெட் செல்ஸ் எடுக்கிறதுக்கு க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ எவ்வளோ வருது பாருங்கதான், 1 month இப்படின்னா வருஷக்கணக்காக வந்து காலை வந்து மெயின்டைன் பண்ணாமல் இருக்கிறவங்களுக்குலாம் எவ்வளோ டெட் செல்ஸ் இருக்குன்னு பாருங்கள். அதனால தான் வந்து காலை மெயின்டைன் பண்ணும்போது நம்மளுக்கு பாடி ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். இந்த இடத்துல உங்களுக்கு வந்து லைவாக அப்படியே தெரியுது, பார்த்து தான் இருக்கீங்க எந்தளவுக்கு க்ளீன் ஆயிருக்குன்னு. ஃபஸ்ட்டு எப்படி அந்த தோல் அந்த இடத்துல உறிஞ்சிடுது, அந்த உறிஞ்ச தோல் எங்கேயும் தெரியல பாருங்க, சுத்தமாகிடுச்சு பாருங்க. இது ஒன்று மட்டும் இந்த ஒன்று மட்டும்தான் வந்து இது மாதிரி ஆகுது, ஸ்கின்க்கு வந்து டேமேஜ் பண்ணுறதில்ல. ரொம்ப தேய்ச்சிடாதீங்க, பிளட்டுக்கு இது வந்துட போகுது. மற்றபடி வந்து இன்னொன்று ஸ்டீலில் இருக்கும், அந்த மாதிரி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஸ்கின் வந்து டோட்டலாக டேமேஜ் ஆகும், ஸ்கின் வந்து உறிஞ்சிரும். இது பாருங்கள் நல்லா ஸ்மூத்தாக ஆயிடுச்சு. இந்த இடத்துல தோல் ஒன்று உறிஞ்சு பார்த்தீங்களா, அந்த டெட் செல்ஸை உறிஞ்சிருந்தது, அது காணாமல் போயிடுச்சு. இப்போ ரொம்ப ஈஸி சிம்பிள், வீட்லேயே இருந்து எந்த செலவு இல்லாமல் நம்ம பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 5 to 10 minutes வரைக்கும், 5-10 minutes கூட ஆகலைங்க, ஒரு 5 நிமிஷம் தான் தேய்ச்சேன் நான். கால் பாருங்கள் எந்த அளவுக்கு க்ளீன் ஆயிடுச்சுன்னு. ஸோ இங்கே எல்லாமே ரொம்ப அழுக்காக இருந்தது. இந்த மாதிரி வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து சும்மா நீங்கள் ஸ்க்ரப் இதெல்லாம் போடணும் இல்லை, அந்த ஸ்க்ரப்பர் வச்சு சும்மா தேய்ச்சிட்டு க்ராக் க்ரீம் போட்டால் போதும், கால் நல்லா சுத்தமாகும், வெடுப்பே இருக்காது. இந்த இடத்துல ரொம்ப அழுக்காக இருந்துச்சு, இங்கேயும் ரொம்ப இதாக இருந்துச்சு, தோலே உறிஞ்சிருந்தது. இந்த ஸ்க்ரப் பண்ணங்காட்டி எல்லாம் போயிடுச்சு, இந்த காலமும் எல்லாம் க்ளீன் ஆயிடுச்சு, இதுவுமே எல்லாம் க்ளீன் ஆயிடுச்சு, என்னுடைய பேக்கில் எல்லாமே க்ளீன் ஆகி சுத்தமாக இருக்குது. ஸோ காலை சுத்தமாக வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். ஈஸியாக நம்ம பெடிக்யூர் பண்ணிட்டோம், லாஸ்ட்டாக வந்து காலை சுத்தமாக வாஷ் பண்ணியாச்சு. வாஷ் பண்ணிவிட்டு நெயில் பாலிஷ் போட்டுக்கலாம். இது வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் போடுங்க, இல்லைன்னா வேண்டாம்னு விட்டுருங்க. இப்போ நெயில் பாலிஷ் போட்டுக்கலாம். கால் க்ளீன் ஆயிடுச்சு, சுத்தமாயிடுச்சு, எங்குமே வந்து கிராக் இல்லை.
அழுக்கு எதுவுமே கிடையாது. லாஸ்ட்டாக வந்து மாய்ஸ்சரைசிங் க்ரீம் போட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். சுத்தமாக இருக்குது பாருங்கள், எனக்கு இந்த இடத்துல எவ்வளோ வெடிப்பு இருந்தது அது எங்கேயுமே இல்லை பாருங்கள், காணாமல் போயிடுச்சு. இந்த குட்டி குட்டி வெடிப்பெல்லாம் வந்து க்ராக் க்ரீம் போட்டோம்னா சீக்கிரம் வந்து மறைஞ்சிரும். நான் இன்றைக்கி வந்து ஆலோவேரா ஜெல் போட்டுக்கிறேன், ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. இது வந்து நைட் போட்டு படுத்தோம்னா காலுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். எந்த எந்த ப்ராண்ட் வேணால் வாங்கிக்கலாம். ஸோ நல்லா காலுக்கு சூப்பராக வந்துடுச்சு, நல்லா ஷைனிங் ஆகிடுச்சு. இந்த மாதிரி வந்து மந்த்லி ஒன்ஸ் பண்ணுங்கள், கால் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நானும் ரீசெண்டாக வந்து செகண்ட் பேபி வந்ததுக்கப்புறம் என்னால் மெயின்டைனே பண்ண முடியல, இப்போ தான் பக்கமாக வந்து மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்கள் காலில் வந்து நிறைய வெடிப்பு இல்லை கிராக்ஸ் அது மாதிரி நிறைய இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வந்து ஸ்க்ரப் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தண்ணியில் வந்து ஊற வைக்கணும்னு கிடையாது, சும்மா ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சிட்டு நைட் டைம் வந்து பெட் டைமில் வந்து கிராக் க்ரீம் இருக்கு இல்லைங்க அதை அப்ளை பண்ணிவிட்டு படுங்க, சீக்கிரமாக 1 வீக் ரெடியூஸ் ஆகும். ஏன்னா நான் வந்து அதை ட்ரை பண்ணியிருக்கேன், பர்சனலாக ட்ரை பண்ணியிருக்கேன், எனக்கு ரொம்ப நல்லா இருந்திருக்கு. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க, இது ஒரு புது ட்ரை, இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். டேக் கேர், பாய்.